நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளில் முதலில் இலங்கை செய்திகளில், தனியார் வங்கியான கொமர்சல் வங்கியில் ரூபாய்க்கு நிகரான அமெரிக்க டாலரின் விலை 330 விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்விலை 320 என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காலி கினிதும தவலம பிரதேசத்தில் உள்ள சிபெட்கோ எரிபொருள் ரப் நிலையத்துக்கு அருகில் டீசல் பெறுவதற்காக வரிசையில் காத்திருந்த நபர் ஒருவர் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். இதுவரையில் இலங்கையில் எரிபொருள் பெறுவதற்காக காத்திருந்தவர்களில் இறந்தவர்களுடைய தொகை 5 அதிகரிக்கிறது. நாட்டில் இன்றும் நாளையும் 4 மின்வெட்டு அமல்படுத்தப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் பல பகுதிகளிலும் அத்தியாவசிய பொருட்களின் வெளியேற்றம் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி காலி முகத்திடல் வளாகத்தில் இன்று 3 தொடர்கின்ற போராட்டம், அந்த பகுதிக்கு கொத்தா கோ கிராமம் என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. விமான நிலையம் மற்றும் விமான சேவை ஊழியர்கள் குழு ஒன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது. எரிவாயு விநியோகத்தை கோரி முன்னெடுக்கப்படுகின்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக காலி மாத்திரை பிரதான வீதியின் காலி சமுத்திர வீதி தடைப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் ஊழலாட்சிக்கு எதிராக நாடளாவிய ரீதியில் மக்கள் வீதியில் இறங்கியிருக்கும் வேளையில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களும் அதற்கு ஆதரவாக தாங்கள் வசிக்கும் நாடுகளில் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். 41 சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது முன்னேற்றகரமான விடயம் எதுவும் இடம்பெறவில்லை என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்திருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சாவை நீக்கிவிட்டு புதிய பிரதமரை நியமிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். முழு அரசாங்கத்துக்கும் எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு ஏனைய அரசியல் கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கு தேவையான அதிகாரங்களை எதிர்க்கட்சித் தலைவருக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் வெறுப்பை முழுமையாக பெற்றுள்ள ஜனாதிபதி உட்பட அவர் தலைமையிலான அரசாங்கம் பதவி விலக வேண்டும் என்பதே மகாசங்கத்தினரது தற்போதைய நிலைப்பாடாக இருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மகாசங்கத்தினரை விமர்சிப்பது முற்றிலும் தவறானது என்று ஒமல்பி சோபித தேரர் தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவை ஆட்சி பீடமேற்றிய 69 மக்கள்தான் இன்று அவரையும் அவர் தலைமையிலான அரசாங்கத்தையும் பதவி விலகுமாறு ஒன்றிணைந்து வலியுறுத்துகிறார்கள். 69 மக்களின் ஆதரவு இன்றும் உள்ளது என குறிப்பிடும் தரப்பினரது மனநிதியை பரிசோதிக்க வேண்டும். மக்களின் போராட்டத்தை முடக்க அரசாங்கம் ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு செயற்பட்டால் அது அரசாங்கத்துக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அரசு தலைவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முக்கிய பதவிகளில் எதிர்வரும் நாட்களில் மாற்றம் ஏற்படுத்தப்படும் கட்சியின் முக்கிய பொறுப்பினை ஏற்குமாறு முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சாவுக்கு உத்தியோகமாக அழைப்பு விடுத்திருக்கின்றோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தை அரசாங்கம் அணுகினாலும் எந்தவொரு அர்த்தமுள்ள நிவாரணம் வருவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று தெரிவித்த முன்னாள் பிரதமரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரணில் விக்ரமசிங்கே நிதி சவால்களை கையாள்வதில் தற்போதைய அரசாங்கம் முற்றாக தோல்வியடைந்தமையால் மக்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் நிலை நாட்டில் ஏற்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் அரசியல் ஸ்திரத்தன்மை கேள்விக்குள்ளாகி இருக்கும் சூழலில் அதனால் உருவாகும் இடைவெளியில் ராணுவத்தின் ஆதிக்கம் மேலோங்கக்கூடிய அச்சுறுத்தலை காணப்படுவது குறித்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் சர்வதேச நாடுகளின் பிரதிகளிடம் எடுத்துரைத்திருக்கிறார். இலங்கை விவகாரங்களில் அண்ட நாடுகளைச் சேர்ந்த சில குழுக்கள் கூட தலையிட தொடங்கிவிட்டதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்திருக்கிறார். ரம்புக்கன ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டீசல் ஏற்றிச் செல்லும் ரயில் மீது மற்றொரு ரயில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. பயணிகளை ஏற்றி வந்த ரயிலே மற்றொரு ரயிலுடன் மோதியிருக்கிறது. யாழ்நகர் பகுதியில் பாரவூர்தி மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறான்.
யாழ்ப்பாண சத்திரசந்தி பகுதியில் இன்றைய தினம் காலை இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. காலி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மதுசன் புத்தா என்ற மீன்பிடி படகில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் கடலில் விழுந்து காணாமல் போயிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. அரியாலை மணியந்தோட்டத்தில் குடும்ப பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சம்பவத்தை செய்த இளைஞன் ஹெரோயின் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமைப்பட்டவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. பிரபல பாதாள உலக குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல் மன்னனுமான ரூவனுக்கு பிணை பெற்றுக் கொடுக்க லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் சரத் வீரசிகராவின் செயலாளராக அடையாளப்படுத்தப்பட்ட நபர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை எதிர்வரும் புத்தாண்டு வரையில் நீடிக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் புதிதாக 861 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாளில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கொரோனா பரவல் முற்றிலுமாக ஒழிந்துவிடவில்லை என்று எச்சரித்துள்ள பிரதமர் மோடி, தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விமான பயணத்தின் போது நாட்டில் உயர்ந்து வரும் சமையல் எரிவாயு வெளியேற்றம் குறித்து மத்திய அமைச்சர் சிமித்ரி ராணியிடம் மற்றும் மகிழா காங்கிரஸ் தலைவர் நேதா டிசோசா வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாகி வருகிறது. குஜராத்தில் ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிபத்தில் குறைந்தது 5 தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். திராவிட மோடல் ஆட்சியின் தாக்கமும் வீச்சும் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் பாலம் ஒன்றை திருடிய கும்பலை காவல்துறையினர் வலவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். 18 மீட்டர் நீளமுள்ள இரும்பு பாலத்தை அகற்றி அந்த கும்பல் விற்றிருப்பதாக நம்பப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள திம்பம் மலைப்பாதையில் அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் செல்வதற்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்ததற்கு எதிராக சத்தியமங்கலம் மற்றும் தாளவாடியில் கடைகளை அடைத்து வணிகர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் 6வது நாளாக இன்றும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 100 கோடி ரூபாய் வரை உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு 4 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுடன் பிரதமர் மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு பேச்சுவார்த்தை பற்றி விவாதிக்க ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குழு ஒன்று டெல்லிக்கு செல்லுகிறது. ராம நவமியான நேற்று டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அசைவ உணவு சாப்பிட்ட மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 60 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். ராம நவமியை முன்னிட்டு நடத்தப்பட்ட ஊர்வலத்தில் மோதல் வெடித்ததை அடுத்து குஜராத் கம்பாத் பகுதியிலிருந்து அடையாளம் தெரியாத உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியமங்கலம் தண்டு மாரியம்மன் கோவிலில் நடந்த கம்பமாடும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கம்பத்தை சுற்றி வந்து பாரம்பரிய நடனமாடியிருக்கிறார்கள். இன்று தங்கம் விலை சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இன்று 1 கிராம் ஆபரண தங்கம் 4,925 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் ஆபரண தங்கம் 39,400 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. உலகச் செய்திகளில், சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிப்படைந்தவர்களுடைய தொகையானது தற்போது 49,91,99,210 கொரோனா பாதிப்பினால் இதுவரை உலக ரீதியாக இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 62,03,372 கொரோனா பாதிப்பிலிருந்து விடுபட்டவர்களுடைய தொகை 44,87,60,477 இருக்கிறது. பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் 45 பேர் இறந்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 1,07,654 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் கடந்த 24 மணி நேரத்தில் 132 பேர் இறந்திருக்கிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 45,149 பேருக்கு மேல் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கனடாவில் கடந்த 24 மணி காலத்தில் மட்டும் வைரஸ் தொற்றினால் 3,481 பேர் பாதிப்படைந்திருப்பதோடு 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். சீனாவில் கடுமையாகியுள்ள கிருமி பரவல் சூழல் கையாளப்படும் விதம் குறித்து அமெரிக்கா கவலை தெரிவித்ததை பற்றி சீன வெளியுறவு அமைச்சு அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அத்தியாவசிய பொறுப்புகள் இல்லாத அமெரிக்க ஊழியர்கள் ஷாங்காயின் அமெரிக்க தூதரகத்திலிருந்து வெளியேறலாம் என்று அமெரிக்கா அனுமதி வழங்கியதையும் சீனா குறை கூறியிருக்கிறது.
பாகிஸ்தானின் எதிர்க்கட்சி தலைவர் ஷெபாஸ் ஷெரீப் பிரதமர் பதவிக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். 70 வயது நம்பிய ஷெபாஸ் 3 முறை பிரதமராக பதவி வைத்த நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். அமெரிக்கா உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்தையும் வழங்கும் என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜெக் சல்லிவன் தெரிவித்திருக்கிறார். உக்ரைனின் வடக்கு பகுதியில் உள்ள செர்னோபில் அணு ஆலையிலிருந்து ரஷ்ய படையினர் ஆய்வுக்கூடத்தில் உள்ள கதிரியக்க திரவங்களை திருடியதாக உக்ரைனிய அதிகாரிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அத்துடன் அந்த இடத்தில் சுமார் 1 மாதமாக இருந்த அவர்கள் பெரிய அளவிலான கதிர்வீச்சுக்கு ஆளாகியுள்ளார்கள் என்றும், அதனால் அவர்களில் சிலர் உயிர் வாழ 1 ஆண்டுக்கு குறைவான காலமே இருப்பதாக உக்ரைனிய எரிசக்தி அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்த ஐரோப்பிய பிராந்தியத்தையும் குறிவைத்துத்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தங்கள் நாட்டின் மீது போர் தொடுத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி எச்சரிக்கையொன்றை விடுத்திருக்கிறார். போரால் பாதிக்கப்பட்ட உக்ரைனிலிருந்து வெளியேறி வெளிநாடுகளில் தஞ்சமடைந்துள்ள அகதிகளின் எண்ணிக்கை தற்போது 45 லட்சத்தை கடந்துவிட்டதாக ஐக்கிய நாடுகள் அகதிகள் நல அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஈஸ்டர் பண்டிகையொட்டி ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று போப்பாண்டவர் பிரான்சிஸ் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். ரஷ்ய ஆக்கிரமிப்பினால் உக்ரைனின் பொருளாதாரம் இந்த வருடத்தில் 45% வீழ்ச்சியடையும் என்று உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள பின்லாந்து நேட்டோ அமைப்பில் இணைவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. உக்ரைன் போருக்கு முன்னர் 30% பின்லாந்து மக்கள் மட்டுமே நேட்டோவில் இணைய ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். போருக்கு பின்னர் இப்போது 60% மக்கள் அதற்கான ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறார்கள். பிரெஞ்சு அதிபர் தேர்தலில் அதிபர் இமானுவேல் மக்ரோனும் அவருக்கு கடுமையாக போட்டி கொடுக்கும் கடும் போக்குவாத வலதுசாரியின் மரிலப்பனும் அடுத்த சுற்று தேர்தலுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். 2ம் சுற்று தேர்தல் வருகின்ற 24ம் தேதி நடைபெறுகிறது. நியூசிலாந்து பிரதமர் ஜசிந்தா ஆர்டன் சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளுகின்றார். பொருளியல் பாதுகாப்பு அம்சங்களில் நாட்டின் ஆக நெருங்கிய இந்தோ பசிபிக் பங்காளித்துவ நாடுகளுடனான தொடர்பை மறு உறுதி செய்வதற்கு இந்த மாத பிற்பகுதியில் பயணம் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் இரவு விடுதியொன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகியுள்ளார்கள். மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளார்கள். ஸ்பெயினில் பாடம் செய்யப்பட்ட 1000க்கும் அதிகமான விலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அவற்றில் அருகி வரும் விலங்கு வகையைச் சேர்ந்த 100க்கணக்கான விலங்குகள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் IPL போட்டியின் 20வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் லக்னா சூப்பர் ஜெயண்டஸை வென்றிருக்கிறது. இந்த வெற்றியினால் ராஜஸ்தான் அணி 3 வெற்றிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. 2வது இடத்தில் கொல்கத்தா அணியும், 3வது இடத்தில் குஜராத்தும், 4வது இடத்தில் பெங்களூரு அணியும் இருக்கின்றன. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெற்றி பெற்றிருக்கிறது. ஜூனியர் பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி அரையிறுதி போட்டியில் இந்தியா தோல்வியடைந்தது. நேற்று நடந்த அரையிறுதியில் இந்திய அணி 3 முறை சாம்பியனான நெதர்லாந்தை எதிர்கொண்டிருக்கிறது. நெதர்லாந்து 3-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை சாய்த்து தொடர்ந்து 4வது முறையாக இறுதிப் போட்டிக்குள் கால் பதித்திருக்கிறது. மற்றொரு அரையிறுதியில் ஜெர்மனி 8-0 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை பந்தாடியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trt.com. 1 யூரோ இலங்கை பிரமதியில் 343.28 இந்திய பிரமதியில் 82.56 US$. இலங்கை பிரமதியில் 315.31 இந்திய பிரமதியில் 75.84 1 ஸ்விஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 336.84 இந்திய பிரமதியில் 81.06 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 386.52 இந்திய பிரமதியில் 98.71 கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளோடு நிறைவுக்கு வருகிறது காலையொலிப்பான வணக்கம் தமிழலி. உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே. நடந்த தடங்களை ஜோதி தமிழில்
அடையாளம் கண்டு உயிர்மை வலி என்ன மழுக்க மொழி ஆசானை தீர்க்கும் சதி வெளி வழி உங்கள் உலகுக்கு ஒரு தந்த தமிழ் எங்கள் தாய்க்கு கரு தந்த தமிழ் தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ் உலகில் தமிழ் 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 தமிழ்